வெல்கம் டு ஹேமா ஹோம் ரெமிடிஸ் வித் ஹேமலதா வினோத்குமார். இன்றைக்கி ப்ரான் கிறிஸ்பி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு நான் மைதா மாவு வந்து இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். பட்டர் இப்போ இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துடலாம், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, 1/2 hour கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி 1 நிமிஷம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா தின்னாக உருட்டிக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. நல்லா தின்னாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, நான் நல்லா தின்னாக உருட்டிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 1/2 cook ஆனால் போதும், ரொம்ப குக் ஆனும் வேண்டாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம், அதனால் ஒரு 1/2 cook ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. சூட்டோடு இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரான் குக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இதில் போடுறேன். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம ப்ரானை இதில் போட்டுடலாம். ப்ரான் அந்த பட்டர் கார்லிக்கோட ஃப்ரை ஆகும்போது அதோட ஃப்ளேவரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 spoon வந்து இஞ்சி பூண்டு பவுடர் போடுறேன், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். 1 spoon வந்து ஆர்கானோ போடுறேன், 1 spoon பெப்பர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 spoon ரெட் சில்லி சாஸ் போடுறேன், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகும்போது அது ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம இதை ரோல் பண்ணாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல இருக்குது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் இந்த மாதிரி சீஸை துருவி வச்சுக்கிறேன். இப்போ சப்பாத்தியில் இந்த மாதிரி ப்ரான் போட்டுக்கோங்க. சீஸ் இது மேலே போட்டுக்கிறேன். இப்போ ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங் நிறைய வேணும்னா நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன்.
அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். பற்றி வச்சுட்டு அது மேலே மயோனைஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க ப்ரான்ல நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி அதில் போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இது ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணது. இதுக்கு மேலே சீஸ் இந்த மாதிரி துருவி போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நீங்கள் சப்பாத்தியை வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே கூட ரோல் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்பினஸ் வேணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது. பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா ஈவினிங் டைம்லலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இதேமாரி நீங்கள் வந்து சிக்கனில் கூட செய்யலாம். போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதே மாதிரியே ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.